பயங்கரமா திட்டுனேன். யார் யார் மாட்டுறாங்களோ அந்த டயத்துல டைரக்டருக்குரிய எந்த ஆக்டிவிட்டிஸுமே ஸ்பாட்ல அவனுக்கு இருக்கு. கொடுத்தது எக்ஸு, நம்மளை யாராவது செஞ்சா இப்படிதான் செய்யணும், அமைதியா இருங்களா. பின்னாடி என்ன என்னன்னா ரொம்ப ஸ்பெஷலான படம். அவன் டைரக்டர்லேருந்து எடிட்டர் பூபதி எல்லாமே ஒரே ரூமில், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அந்த டயத்தில் அவன் நாளே இயக்குனர் பண்ணிக்கிட்டு இருந்தான், பூபதி எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தான், அசோக் செல்வன் வந்து அதில் ஆக்டர், நாங்கள் இங்கே டெம்பிள் பேங்க்லாம் வச்சேன். ஸோ அது அது கூடவே இருந்த பசங்க வந்து மேலே வளரும் போது கொஞ்சம் ஒரு ஹாப்பி இருக்கும்ல. எல்லா படங்களையும் லைஃபோட எப்படியா ரிலேட் ஆயிருந்தாங்க. எப்படியா ஆயிருது என்ன, அவர் டைரக்டர் வந்து எக்ஸோட ரிலேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த வகையில லைஃபோட ரிலேட் ஆகுது? எது இந்த படம் எக்ஸோட? எல்லாத்துக்கும் எக்ஸ். ஆமா, இது கதையே எக்ஸ் பத்தின கதை தான் இது. சோ எல்லாத்துக்கும் அன்னைக்கு எக்ஸ் பத்தி நிறைய திட்டிட்டீங்க, மறுபடியும் பாவம் அவங்களை விட்டுலாம். எனக்கு புரியல, போன இன்டர்வியூல உங்க எக்ஸ் பத்தி நிறைய திட்டியாச்சு. நான் என்ன திட்டுனே? திட்டீங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படியா? அப்படியா? இதுல திட்ட வேண்டாம், நம்ம சொன்ன மூவி பத்தி பேசலாம். இவங்க அஸ்வத் என்ன சொன்னார், மற்ற படங்களை விட இதுல நீங்க கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அசோக் செல்வன் இருக்காங்க, எப்படி இருந்தது? இதுதான், இது ரொம்ப எனக்கு வேற மாதிரி காட்டும் இந்த படம், என்ன வேற மாதிரி காட்டும். ஸோ அதனாலதான் ஒத்துக்கிட்டது. யூஸ்வலா இல்லாம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இந்த படத்துல பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுனால சரி மனுஷனா ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் அது. ரெண்டாவது நம்ம அததான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால, ப்ரொடியூசரும் ஃப்ரெண்டு அசோக் செல்வனோட அக்கா, அதனால கேட்கறதுக்கு ஆளே இருக்காதா, அதனால பயங்கர ஃபன். ரெண்டாவது ரித்திகாவும் ஒரு மாதிரி பயங்கர மிங்கிள் ஆயிட்டா. நீங்க நிறைய அடி வாங்குனீங்களா ரித்திகாட்ட? அப்படியா பஞ்ச் இப்பதால ஃபன்னா பயங்கரமான அடி உங்களுக்கு தான் விழுந்து சொன்னாங்க? இல்ல இல்ல, எனக்கு இருக்காது அது. எப்ப யார் யார் மாற்றா, யார் யார் மாற்றாங்களோ அந்த டைத்துல டக்கு டக்குன்னு ஒரு பஞ்ச் கொடுத்துருவாங்க அவங்க. ஆன் செட்ல ரொம்ப ஃபன்னியான பர்சனா உங்களை தவிர வேற யாரு செட்லயா? அது எல்லாருமே ஃபன்னு தான். முதல்ல டைரக்டர் பெரிய ஃபன் அவன். அவனை பார்த்தா அவன் டைரக்ட், அதாவது டைரக்டருக்குரிய எந்த ஆக்டிவிட்டிஸுமே ஸ்பாட்டில் அவனுக்கு இருக்குது. இந்த மைக்கை வச்சுக்கிட்டு கத்துறது, இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது, அதை பண்ணுங்கடா இதை பண்ணுங்கடா, அது எதுவுமே இருக்காது. இப்படியே வந்து சொல்லுவான், ஷார்ட் முடிஞ்சோடனே சரி வா மச்சான் அப்படின்னு போயிடு அம்மா போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கேமராமேன் பார்த்தா அவனும் பின்னாடியே வருவான். கேமராமேனும் ஃப்ரெண்டு. கேமராமேனும் அதே ரூம் தான், கேமராமேனும் அதே ரூம் தான். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படியே போயிட்டு ஒவ்வொரு பிரேக்கு நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அது மாதிரி. ஓகே, என்ன நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு ரொட்டிக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த படத்தை போய் நிறைய கேட்டேன். ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஒரு பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சதுலயே யார் கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் யார் கொடுத்தது, என்ன சொன்னாங்க? கொடுத்தது எக்ஸு. ரெண்டு இன்டர்வியூ ஒரே எக்ஸ் மையமாவே இருக்கு. அவரும் அதே தான், அவர் நிறைய சொன்னார் எக்ஸ் பத்தி. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க எக்ஸ் உங்களுக்கு? சொல்லல, கத்து கொடுத்துட்டு இருக்காங்களா, லைஃப கத்து கொடுத்தாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், நம்மளை யாராவது செஞ்சா இப்படிதான் செய்யணும். செஞ்சா மீன்ஸ் நம்மளை யாராவது ஒருத்தன் காயப்படுத்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வளர்ந்து இப்படிதான் நம்ம அவங்களை வந்து. ஒரே ஒரு படம் தான் பண்ணீங்க, நீங்க என்ன பேசினாலும் அதே கண்டென்ட்டா மாறிடுது. நீங்க மட்டும் ஒரு வீட்டுல இருக்கீங்க, வீடே 10 எரியுது, உள்ள போயிட்டு ரெண்டே ரெண்டு திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரணும்னா என்ன ரெண்டு திங்ஸ் எடுத்துட்டு வருவீங்க? உள்ள போய் ரெண்டே ரெண்டு திங்ஸ் பொருள் மட்டும் எடுத்துட்டு வரணும்னா என்ன எடுத்துட்டு வருவீங்க? நாட் போன், போன் கையிலே நம்ம மட்டும் இருக்கும், ஓடும்போதே ஓடிடுவோம் போன் எடுத்துட்டு. வேற ரெண்டு திங்ஸ்னா எது எடுத்துட்டு வருவீங்க? அப்படி எதுவும்
எக்ஸ் கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம் இருக்கா ஏதாச்சும்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தூக்கி போட்டேன். இல்லை, அப்படி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. மேபி என்னது, என் ஒய்ஃபோட என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச இந்த கல்யாணத்தில் கட்டின சாரி ஒன்று இருக்குது, அது மட்டும் எடுத்துட்டு வரேன். பா பா, வைஃப் கை செச்சாச்சு. ஓகே, வேர்ல்டோட அட்டென்ஷன் ஒரு 30 செகண்ட் உங்களை உற்று பார்த்துட்டு இருக்காங்க உலகமே. என்ன சொல்ல விரும்பீங்க மொத்த உலகத்துக்கும்? இது மொத்த உலகத்துக்கும் அமைதியா இருங்கடா. ஓகே, எனக்கு காசே வேண்டாம், வாழ்க்கை ஃபுல்லா இந்த வேலையை நான் பண்ணிட்டே இருப்பேன்னா என்ன வேலை பண்ணுவீங்க? காசு இல்லாம எதுமே பண்ண முடியாது. एक्चुअली பண்ண மாட்டீங்களா? காசு இல்லாம எது? வெரி ஃபிராங்க் யா, இல்ல இல்ல, டைரக்டரா தான் சொன்னாரு. இல்ல இல்ல, காசு இல்லாம எதுமே பண்ண முடியாது. சும்மா வேணா லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறமா லவ்ங்கிறது யாரை என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? லவ்ங்கிறது அன்பு தானே? அன்பு, அன்பு தான். ஆமா, அது மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். சூப்பர். ஒன் வியர்ட் ஹாபிட் ஆஃப் யுவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப ஒரு அல்பத்தனமான ஒரு ஹாபிட், அதை விடவே முடியல அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? நான் தூக்கம் வந்தா ரொம்ப கலாய்ப்பேன். தூக்கம் வந்தா ரொம்ப கலாய்ப்பேன். தூங்க மாட்டீங்களா நீங்க? தூக்கம் வந்தா ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்துவேன், ரொம்ப கலாய்ப்பேன். அப்படியா? எனக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப. ஓ, தூக்கத்துல வளரறதா அப்படி சொல்றீங்க? ஆமா, ரொம்ப. ஆமா, தூக்கத்துல வளர மாட்டேன். தூங்க போறதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடி நான் பேசுறது எல்லாமே கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஓ, அப்போ நீங்க தூங்குற மாதிரி இருக்கும்போது உங்கள்ட்ட அதை பேச கூடாது, வாய் தர கூடாது, அப்படிதானே? சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு ரூமர் உங்களை பத்தி நீங்களே பரப்பி விட்டுக்கலாம். அப்படின்னா எந்த ரூமர்? ஆனா வந்து இட் ஷுட் லிங்க் வாணி அண்ட் ரித்திகா. டைரக்டர் சூப்பரா ஒண்ணு சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் சொல்றேன். அக்கா வாணி மேம் இதெல்லாம் முதல்ல போறோம். வாணி வாணி என் அக்கா அப்படினு சொல்றாங்க. ஒன் ரிக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப். ஒன் ரிக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு சிக்னல் இருக்கு, ராஜகீல் பக்கம் சிக்னல். வாணியும் எக்ஸும் வந்து வண்டியில போயிட்டு இருந்தோம், கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப ஒருத்தன் வந்து சிக்னல் நின்னான். நின்னு தெரியாம என் கால் பட்டுருச்சு. கால் பட்டோனையும் அவன் பார்த்து நில்லு அப்படின்னா கோவம் வந்துருச்சு. பின்னாடி எக்ஸ் இருந்துச்சா? அதான் எக்ஸ் இருந்துச்சா? உடனே அவனை ஃபாலோ பண்ணி போய் செம்ம கலாய் அவனை கலாச்சிக்கிட்டே கோயிலுக்கு போனேன். அதுதான் எக்ஸோட கடைசியா போனது. அதனால அந்த சிக்னல் போனால ஐயா ராசா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்டா என் மேல இப்படி ஒரு சாப விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறது அந்த சிக்னல். ஓகே, கமிட்டடா சிங்க தான் உங்கள்ட்ட கேட்க முடியாது. ஆனா கிஸ் மேரி கில் ஒரு கேம், ஓகேவா? யாஷிகா, வாணி, ரித்விகா, இந்த மூணு பேத்துக்கு நீங்க மூணு சொல்லுவோம். கிஸ் மேரி கில் என்ன சொல்லுவீங்க முதல்ல? கிஸ் யாரு கொடுப்பீங்க? சரி, இது யாஷிகாவா? யாஷிகாவா இல்ல என்னது? கிஸ்ஸா? இல்ல வேணாங்க. சரி, கிஸ் வந்து சொல்லுங்க. ரித்விகாக்கு, ரித்விகாக்கு நெத்தியில கிஸ். ஒரு சிஸ்டரா கிஸ். சூப்பர். நெக்ஸ்ட் மேரி. யார் மேரி? மேரி வந்து யார் மட்டும் புண்படுத்த கூடாது, எஸ்பெஷலி ஹிஸ் வைஃப். ஆமா, இது மேரியா, வேற ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால அவங்க வந்து இந்த தெய்வ மகள்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, அந்த பேருங்கிறதுனால பொதுவாகவே இந்த கல்யாணம் வந்து பொதுவாகவே கல்யாணம் பண்ணாவே வந்து நமக்கு குடும்ப குத்து வழக்க தானே வேணும். ஸோ அது மாதிரி அவங்க சின்ன திறன் இருந்தாங்கல்ல, வாணி போச்சன் மேரி. சொல்றேன், எப்போதுமே கில் தான், அதனால கில். எனக்கு இந்த காக்கா பிடிச்ச பிடிக்காது, வேற லெவல் பிடிக்காது. அதே மாதிரி இந்த எப்போதுமே நான் நார்மலா டீ கடையில டீ குடிச்சுட்டு இப்படிதான் சுத்திட்டு இருக்கேன். அங்க வந்துட்டு அவனுக்கு என்ன நல்லா தெரியும், பின்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பான், இவர் மீசை முறுக்கு கோமலை எல்லாம் நடிச்சு வர்றா அப்படின்னு. முன்னாடி வந்துட்டு உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே, நம்ம ரெண்டு பேரும் நம்ம இல்லை பார்த்துருக்க முடியாது, நான் ஊருக்கு பூசு, நான் இப்படி தான். ஸோ நீயா இருந்தா சூப்பர்.
அண்ட் எப்பவுமே மத்தவங்க நமக்கு ரேட்டிங் கொடுக்கறாங்கல்ல, இப்ப நம்ம நமக்கே ரேட்டிங் கொடுத்துக்கலாம். 1 to 10 நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், நீங்க அதுக்கு உங்களுக்கு நீங்களே மார்க் கொடுத்துக்கணும். எவ்வளவு நல்ல டிரைவர் ஷாரா, கார் இல்ல தெரியும் என் ஒய்ஃபுக்கு தெரியும். இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுனாவே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வராது. இந்த வேல்யூ தெரியாம நீயா நானாங்கிற அந்த ஒரு ஈகோ அந்த இதுல தான் வந்து டிஷம் டிஷம். லாஸ்ட் ஒரே ஒரு மட்டும் செல்லமா தட்டாங்க ரவுண்ட் பேரு. ஓகேவா, இப்போ நான் அவங்கள்ட்ட ரெண்டு கடி ஜோக் கேப்பேன். ஓகேவா, நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணி நீங்க நினைச்சுக்கலாம். டைட் ஸ்லாப் கொஞ்சம் பாத்து அடிக்கணும். ஓகேங்களா, தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பெனால்டி கொடுப்பேன். நான் அடிக்கலாம் மாட்டேன், நான் குட் கேர்ள். ஓகேவா, கடி ஜோக் நம்பர் 1 என்ன ஜோக்கர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காக்கா ரெண்டு காக்கா இருக்காங்க, ரெண்டு காக்காவும் ஒருத்தங்களை கொலை பண்ணிடுச்சு. ஒரு காக்கா வந்து நம்ம கொண்டுட்டு ஜாலி சுத்திட்டு இருக்கு, ஒரு காக்கா வந்து என்ன மாதிரி நல்ல காக்கா, சோ கில்ட்டியா ஃபீல் பண்ணிடுச்சு. பாவம் இப்ப கேக்குறேன், ரெண்டு காக்காவும் எதை கொலை பண்ணிச்சு, காக்காவை கொலை பண்ணிச்சு, வேற ஒரு காக்காவை கொலை பண்ணிச்சு. சோ வந்து பாவம் பண்ணி போய் கேக்குறதுக்கு அந்த காக்கா வந்து எங்க போகும் என்ன பண்ணும், பாவம் பண்ணி போய் கேக்க அந்த காக்கா எங்க போகும் என்ன பண்ணுமா, யார் கொலை பண்ண காக்காவா, லைக் என்ன வாங்கும்னு வச்சுக்கலாமே, யார்ட்டே போய் பாவம் பண்ணி போவாங்கன்னு எங்க வாங்கும் தெரியலையா. சரி உங்களுக்கு ஆப்ஷன் கூட தரேன், அது மெடிக்கல் ஷாப் போய் வாங்குது என்ன வாங்கும், காக்கா காக்கா மெடிக்கல் ஷாப் சொல்லுங்க, கமான். தப்பா சொன்னீங்கன்னா பெனால்டி. என்ன பெனால்டி? என்ன அவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டு நம்ம ஊமை கடவுளை பார்த்துட்டு பயங்கரமா இருந்து சூப்பர்.
கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்றீங்க. இந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கான கேள்வி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு இல்ல, காதலர்கள் கொண்டாடும் சின்னம் எது அப்படின்னு கேள்வி. ஆப்ஷன் ஏ சாக்லேட், ஆப்ஷன் பி ரோஸ், ஆப்ஷன் சி தாஜ்மஹால், ஆப்ஷன் டி கிரீட்டிங்ஸ் கார்டு. இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது கரெக்டா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற லக்கி வின்னர்ஸ்க்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அவர் படத்துக்கு டிக்கெட்டும் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க, டிக்கெட் வின் பண்ணுங்க.